இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அவரை அன்போடு வாழ்த்துகிறேன். நன்றாக நாங்கள் குடும்பமாக நன்றாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக நம்முடைய எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெறுகிற யாவருக்கும் மிக்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாட்களும் வருகிற நம்முடைய நிகழ்ச்சி நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். இது வேதத்தை குறித்த, இன்னும் நாம் அதிகமாக பைபிளை குறித்து அதிகமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாகத்தில் நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நான் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன். ஆகவே நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்று சொன்னால் தயவாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். இந்த கடினமான சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார், ஆண்டவர் பாதுகாப்பார். 11 மாதங்கள் இந்த வருஷம் முடிய போகிறது. 12வது மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை பாதுகாத்து வந்திருக்கிறார். இந்த கடைசி மாதத்திலும் கண்மணி போல ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆகவே அநேகர் என்னிடத்திலே அவர்கள் போன் போட்டு சொன்னாங்க, இந்த நிகழ்ச்சி ரொம்ப எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது, இது நிமித்தமாக நாங்கள் பைபிளை நாங்கள் அதிகமாக வாசிக்கிறோம், அதை தியானிக்கிறோம். ஆகவே தொடர்ந்து நீங்கள் இதை ஒளிபரப்பும்படி கேட்டுக்கொள்கிறோம் என்று சொல்லி சொன்னார்கள். ஆகவே நான் உங்களுக்காக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நான் வழங்க இருக்கிறேன். இந்த நாளில் ஒரு வித்தியாசமான ப்ரோக்ராம் என்னவென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை குறித்து மாத்திரம் இன்று உங்களுக்கு ஒரு 10 கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. முதலாவது நீங்கள் அந்த முழு வீடியோவை பார்த்த பின்பு அதற்கப்புறமாக நீங்கள் விடைகளை நீங்கள் தேடுங்கள். எங்கே நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. பைபிளில் முதல் பக்கத்திலே எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட கேள்விகள் இன்று உங்களுக்காக எடுத்து கொடுக்க நான் ஆசைப்பட்டு எடுத்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் அதை தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இல்லை என்று சொன்னால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி விடுங்க. உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய செபக்குறிப்பு இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் செபிப்போம். வாங்க நம்ம கேள்விக்கு நேராக கடந்து செல்வோம். கேள்வி ஒன்று, பைபிளில் உள்ள மொத்த புத்தகங்கள் எத்தனை? 64, 65, 66, 67. கேள்வி நம்பர் 2, பைபிளில் ஆகமங்கள் எத்தனை? 4, 6, 5, 7. கேள்வி 3, கவிதை புத்தகம் எது? உன்னதப்பாட்டு, யோசுவா, ஏசாயா, ஆகாய். கேள்வி 4, எரிகோ கோட்டை இடிக்கப்பட்டதை விளக்கும் புத்தகம் எது? 1 சாமுவேல், யோசுவா, எஸ்தர், யோபு. கேள்வி 5, அதிக அதிகாரமுள்ள தீர்க்க தரிசன புத்தகம் எது? ஆமோஸ், உபதியா, யோவேல், ஏசாயா. கேள்வி 6, சாலமோன் எழுதிய புத்தகம் எது? நீதிமொழிகள், சங்கீதம், எரேமியா, ஏசாயா. கேள்வி 7, ஆகாய் புத்தகத்தில் உள்ள அதிகாரங்கள் 1, 2, 3, 4.
கேள்வி 8. யோனா வரிசையில் எத்தனையாவது புத்தகம்? 30, 34, 32, 33. சிம்சோனி குறித்து சொல்லப்பட்ட புத்தகம்: எஸ்ரா, நியாயாதிபதிகள், சங்கீதம், சாமுவேல். கேள்வி 10. பழைய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரம் உள்ள புத்தகம்: மல்கியா, எஸ்ரா, உபதியா, ரூத்.